உலகம் முழுவதுமே யாரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது பரமாத்மா. பரமாத்மா உருவாக்கினார் என்று சொல்வதை விட இந்த உலகம் தோன்றியதே இந்த பரமாத்மாவின் இடத்தில்தான் என்று வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. இந்த விஸ்வத்தை என்ன சொல்கிறோம், விஸ்வம் என்று சொன்னாலே இந்த உலகம், உலகத்தை உலகம்னா இந்த உலகம் மாத்திரம் இல்லை எல்லா உலகமும் சேர்ந்தது தான் விஸ்வம்னு நம்ம சொல்லுகிறோம். விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆரம்பிக்கிறோமே அந்த விஸ்வம் அப்படின்னாலும் இந்த உலகம், இரு ஏழு உலகங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இந்த உலகத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அசைவுள்ளவை அசைவற்றவைன்னு ரெண்டாக பிரிக்கிறோம், சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு பிரிக்கலாம் ரெண்டு. இதையே சரம் அச்சரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த சேத்தனமான விஸ்வத்தில் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. புண்ணிய கர்மம், புண்ணிய பாபகர்மம் மற்றும் பாபகர்மம் இவற்றின் பலன்களால் தேவ ஜென்மம், மனித ஜென்மம் மற்றும் அசுர ஜென்மம் ஏற்படுகின்றன. புண்ணியத்தினால தான் தேவனாக வரான், அசுரனாக வரான், மனுஷனாக வரான்னா இப்படி. தேவதைகள் பிறவியிலேயே சித்த புருஷர்களாக தேவலோகத்திலும் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணவங்க, அதனால தான் சித்த புருஷர்கள் பேர். மனிதர்கள் எப்பொழுதுமே பேராசை உள்ளவர்களாக பூலோகத்திலும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவதைகள் அசுரர்களை பற்றி விசாரம் மனிதராகிய நமக்கு தேவையில்லை. இப்போ அதை பற்றி யோஜனை விசாரம் பண்ண வேண்டாம், நம்ம பற்றியே தெரிஞ்சுக்க நமக்கு நேரம் இல்லையே. அப்படி இருக்கும்போது வேறு எதுக்கு மற்றதை பற்றி சிந்திக்கணும், நம்மளை பற்றி சிந்திக்க வேண்டும். சரி, நாம் யார், நம்மளை பற்றினா நாம் யார், இதுதானே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. நான் யாருன்னு கேள்வினார் ரமணர். நாம் தேவதைகள், முதல்ல இது இல்லைன்னு தெரிஞ்சுப்போம், நாம் தேவதைகள் அல்லர். அசுரர்களா, இல்லை நாம் அசுரர்களும் அல்ல, நாம் வெறும் மனிதர்களே. மனிதர்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும், மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனிதத்தன்மை என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னது, ஒருவருக்கொருவர் அன்பு, பரிவு, இரக்கம், கருணை, நம்பிக்கை, நட்பு, சகோதரத்துவம், நேர்மை, எளிமை ஆகிய நற்பண்புகளோடு வாழ்வதுதான் மனிதர்களுடைய தன்மை. பேச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம், அந்த பேச்சை பேசக்கூடிய ஒரு சக்தியை யார் கொடுத்தா நமக்கு அப்படின்னா, அது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். பேசுகிற போது பேசுகிறோம் அப்படின்னா ஏன்னு சொன்னால், மற்ற பிராணிகளுக்கெல்லாம் அந்த ஒரு வரமே இல்லை, பேச முடியல அவைகளுக்கு. மனுஷன் ஒருத்தன் தான் பேசுகிறான் ஏதோ ஒரு பாஷையில். மனுஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சிலிருந்தே தான் சுகமும் துக்கமும் சொர்க்கமும் நரகமும் உண்டாகின்றன. இனிய அன்பான சொற்களால் நாம் வாழும் நாட்டை நல்ல ஒரு ராமராஜ்யம்னு சொல்கிறோம், அதுமாதிரி ராமராஜ்யமாக மாற்றலாம். அப்படி ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மனித நேயம் நிறைந்தவர்களாக அனைவரையும் அரவணைத்துக் கொள்வோம். லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாங்கிரே, எல்லாம் நாக்கில் தான் இருக்குது. நாக்கு, இந்த நாக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் பேச முடிகிறது. அதனால தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னார்கள், இந்த நாக்களுடைய நுனியில் தான் லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாக்ரே ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவா. லக்ஷ்மி மாத்திரம் வசிக்கல, ஏன்னா நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது அதற்கு தகுந்தாற்போல் நாம் பேசுகின்ற பேச்சு எல்லாத்தையும் அன்பு பண்பு எல்லாத்தையும் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா
பிறருக்கு பிடிக்கும், அது நம்மளுடைய செல்வ செழிப்பையும் உண்டாக்கும்னு முதல்ல சொன்னோம். ரெண்டாவது ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவா, நம்முடைய நாக்கில் தான் நமக்கு நண்பர்களும் பந்துக்களும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நாக்கு பேசுகின்ற பேச்சின் மூலமாகத்தான் நமக்கு நண்பர்கள் அமைவார்கள். அதுபோல் பந்துக்கள் உறவினர்களும் அமைவார்கள். அது மாத்திரல்ல, ஜிஹ்வாக்ரே பந்தனம் பிராப்தம். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாக்குனால தான். தவளை தன்வாயால் கடும்னு ஒரு வாக்கி கூட உண்டு. அதுக்கப்புறம் பாப்பா சத்தம் போட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கட்டுறோம். அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னாக்கா அப்போ இருக்காருன்னு அர்த்தம். அதனால் இந்த நாக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தரை மாட்டியும் விட்டுருவோம் சில விஷயங்களில். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசுகிறப்போ. அதே நாக்கு தான் நம்மளை என்ன பண்ணுறது, பல கட்டங்களிலிருந்து விடுவிக்கிறது. அதனால் ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜிஹ்வாக்ரே நாக்கு நுனியில் மரணம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நாம் மரணம் அடைய வேண்டும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாக்கில் ஏதாவது தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது பிறரை நம்மை கொலை செய்ய வைக்கின்ற அளவுக்கு வச்சுட்டுவிடும். மரணம், மரணத்தை விட்டுரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அதனால் இந்த நாக்கு, அதாவது யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு சொன்னார் திருவள்ளுவர். எவ்வளோ அழகான வார்த்தை. அதனால் அப்படி நம்முடைய நாவை காப்போமாக. இறைவனுடைய அருள்னால் நம் பேச்சுக்கள் யாவும் அன்புடையதாக இருக்கட்டும். அன்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்றான். அன்பாக பேச ஆரம்பித்தாச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிடும். இதுதான் மனிதத்தன்மை.